ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மேனகா பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பூரி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதாவது பானி அந்த தண்ணியும் பூரியும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இது ரொம்ப சூப்பரான ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு க ஒரு புடி வந்து புதினாவும் ஒரு புடி வந்து கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் போட்டது வந்து ஷார்ட் கட் ஆயிட்டிருக்கு ரெண்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணேன் ஒரு பிடி புதினா ஒரு பிடி வந்து கொத்தமல்லி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் லெமன் அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிட வேண்டியதுதான் இது நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாலும் பண்ணலாம் இல்லைன்னா கூட அப்படியே கூட ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்ச பிறகு இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கின்னு தண்ணி ஆட் பண்ணிட வேண்டிதுதான் இப்போ பாருங்கள் நான் ஒரு பவுட்ரு சேர்க்குறேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி மசாலா பவுடர் விற்கிறாங்க கடையில் அது வந்து நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான புளிப்பு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் அதுவே வாங்கிடுங்க ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ செஞ்சு சாப்பிடும்போது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் சாட் மசாலா ஆம்சூர் பவுட்ரு இதெல்லாம் தனித்தனியாக போடுறதுக்கு நம்ம அது ஒரு பாக்கெட் வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு அதுவே சரியாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூ பூரி செய்யலாம் பூரிக்கு வந்து நான் பண்ணுறேன் ஒரு கப் ரவை எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையானாலும் உப்பு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு இட்லி சோடா மாவை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நம்ம செய்யணும் ரொம்ப தண்ணி எடுத்து அடுப்புலேயே ஊற்றிடாதீங்க ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி தான் தேவைப்பட்டது அது பெசஞ்சு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ஆஃப் அன் ஹவர் இது ஓடணும் ஏன்னா அந்த ரவை வந்து சாஃப்டாகணும் அப்போ தான் வந்து நல்லா குண்டு குண்டாக எழும்பும் நெக்ஸ்ட்டு பூரி எப்படி திரட்டணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலீஸாக திரட்டணும் அப்போ தான் வந்து நல்லா பூரி வந்து பெருசாக எழும்பும் நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுற அந்த இட்லி சோடா மாவை ஆட் பண்ணணும் அதையும் நம்ம ஆட் பண்ணிவிடுங்க இப்போ ஆஃப் அன் ஹவர் மூடி வைத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு உள்ளே வைக்கிற பூரிக்கு உள்ளே ஒன்று வைப்பாங்க இல்லைங்களா அந்த ஸ்டஃபிங் செய்யலாம் ஒரு ரெண்டு சின்ன உருளைக்கெழங்கு நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு ஆஃப் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு இது தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து பாணி தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு இந்த உள்ளே இருக்கிற ஸ்டஃப்பும் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு பூரி பூரி பாருங்கள் நல்லா மெலீஸாக திரட்டிட்டு நம்ம வாட்ரு பாட்டில் மூட்டிருக்கு இல்லைங்களா அதை வச்சு நான் இன்றைக்கி வந்து கட் பண்ணேன் ரவுண்ட் ரவுண்டாக அதை வச்சு கட் பண்ணிவிட்டு இப்போ பூரி சுட வேண்டியது தான் ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான வேலை தான் இது நம்ம அந்த பூரிக்கு தான் மாவு கொஞ்சம் லேட்டாகுது ஆஃப் அன் ஹவர் ஊறணுன்றதுனால நீங்கள் பிசைஞ்சு வச்சுட்டு இதெல்லாம் செய்கிற வேலைக்கே அது ஊறிடும் சூப்பராக இருந்தது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைமில் இப்போ நம்ம இதெல்லாம் போய் கடையில் சாப்பிட்டோம்னா ஒரு பத்து பூரிய இருபது ரூபா வாங்கிடுவாங்க இது நீங்கள் செஞ்சு வச்சு பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு கப்பு தான் அதுக்கே நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் சூப்பராக இருந்தது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக என்ன பானிபூரி வந்து ரெடி ஆகிடுச்சு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொன்னுங்கள் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்